வணக்கம், மீண்டும் ஒரு வணக்கம். எல்லோரும் வந்தமைக்கு நன்றி. எங்களை அழைத்ததுக்கு அதை விட பெரிய நன்றி. கண்டிப்பாக உங்களை சந்திக்கவே வேண்டும். அந்த முதல் வட்டத்தில் ஒரு கேள்வி விடுபட்டு போனதாக எனக்கு தோன்றுது. எதை, யார், எப்போது, எங்கே, எப்படி அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது, ஏன் அப்படிங்கிறத முதல் காரணமாக எனக்கு தோன்றியது. ஏன் இங்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. 2016 வருடத்தின் கடைசியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு 20 நாள் இங்கே தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தொடங்கியது. வல்வை மகளிர் பேராலயத்தில் தான் தொடங்கியது. அங்கிருந்த குழந்தைகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் பார்த்த பொழுது இது பொதுவாக எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்றுதான். இது புரிந்து கொண்ட அடுத்த நிமிடமே இதை பற்றிய செயல்பாடுல இறங்கணும். இதுதான் எங்களுக்கு தோன்றியது. மனச்சோர்வு, அந்த மனச்சோர்வு எல்லா இடத்திலும் தெரியற மாதிரி, மனதிற்குள் மட்டும் இல்லாமல் இப்ப இவர்கள் பார்த்தால் மண் முதல் ஆரம்பித்து மனிதர்களுடைய எல்லா இடத்திலும் பார்த்த அந்த மனச்சோர்வு, பெரியவர்களிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் பார்த்தது. சமுதாயத்தில் மனச்சோர்வு வருவது சரியா தவறாங்கிறது வேற, சகஜம். ஆனா ஆசிரியர்களிடம் அது பற்றி படர்வது அபாயம். அது சகஜமான செயல் அல்ல. நமக்குதான் சூரியன் உதிக்கும் அஸ்தமிக்கும், சூரியனுக்கு உதயமும் அஸ்தமனமும் கிடையாது, இருக்கக்கூடாது. ஆசிரியருக்கும் உதயமும் அஸ்தமனமும் கிடையாது. ஒளி தருபவன் ஒளியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதை குறைவதற்கான எந்த விசைவி, he doesn't have an allowance to lose his light. அப்படிதான் பார்த்தோம். திரும்பி போனோம். அந்த மனச்சோர்வு எப்படி இருந்தது? தொற்று வியாதி மாதிரி இருந்தது. கண்ணால் பார்த்த அடுத்த மட்டும் நம்பியும் கவி படுற மாதிரி இருந்தது. அதுல இருந்து எங்களை விடுவித்துக் கொள்றதுக்கே நான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருந்தது. திரும்பி தமிழ்நாடுக்குள்ள போன பொழுது அங்கிருந்த பல பேரிடம் இதை பகிர்ந்து கொண்ட பொழுது எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி, நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. அவங்க எல்லாருக்கும் நான் சொன்ன பதில், நானும் அங்கேயேதான் இருக்கிறேன், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு கேட்கற அதே நிலவு. நீங்க கேட்டுட்டீங்க, நான் கேட்கிறேன், அவ்வளவேதான். ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணினா போதுமா, இதுதான் பண்ணணும்னு பண்ணணுமா, இதை பண்ணணும், எப்ப பண்ணணும், அவர் கேட்ட அத்தனை கேள்விக்கும் யாருக்கு பண்ணணும், எப்போதெல்லாம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், எதையும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய அளவுக்கு மனப்போக்கம் இருந்தால் மட்டுமே காரியத்துக்குள்ள வச்சு இறங்கணும், அவ்வளவேதான். இது பாதி கிணறு தாண்டினா தாண்டிட்டோம் சொல்லக்கூட எனக்கு அச்சம். பாதி கிணறு தாண்டினாலும் உள்ளதான் விழுவோம், காக்கணரு தாண்டாலும் உள்ளதான் விழுவோம். தாண்டினா முழுக்கணறு, இல்லைன்னா கிணத்தின் பக்கத்துல வரக்கூடாது, தெரியும், உள்ள விழு குதிக்கணும், குதித்தெல்லாம் மேலே கொண்டு வரும். இதை பார்த்த பொழுது ஐ ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் ஃபார் தி வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் சான்ஸ். திஸ் இஸ் அ டிஸ்கவரி. எல்லாவற்றையும் போர்த்தி புதைத்து மூடி வைத்திருக்கக்கூடிய நாங்களே மீண்டும் எங்களை ஆராய்ந்து கொள்வதற்கும் அடையாளம் தெரிந்து கொள்வதற்கும் முகங்கள் காணாமல் போகும் அளவுக்கு முகமூடி தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில முகங்களை தேடி கண்டடையவும் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. பல நாட்கள் பழகிய ஆசிரியர் நண்பர்கள் இடத்துல இதை கேட்ட பொழுது, அப்கோர்ஸ் மை ஹஸ்பண்ட் டாக்டர் பாலகிருஷ்ணன், எல்லோரிடமும் இயல்பாக நான் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் நான் சொல்வேன், ஐ மீஸ் பெட்டர் ஹாஃப், இஸ் மை பெஸ்ட் ஹாஃப் சொல்வேன். அந்த மாதிரி ஒரு நபர், எந்த இதுவுமே இல்லாம நான் நினைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாலேயே திரும்பி இங்கிருந்து போகும் பொழுது நான் ஒரு 2-3 பேரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த நிமிடம் அவர் சொன்னது, டாக்டர் பெனட் உங்க மனசுல வந்திருக்கும், மிஸ்ஸஸ் பெனட் வந்திருப்பாங்க, தாரணி மேடம் வந்திருப்பாங்க, அவ்வளவுதானே, அவ்வளவுதான். இதை சொல்லாமையே ஒரு நபரால படிக்க முடியும்னு என் முகத்தை அவ்வளவு தெளிவா தெரிஞ்சிருக்கும். வந்து அவர்களோட பகிர்ந்து கொண்டு வர முடியுமான்னு கூட நான் கேட்கல, வாங்கன்னு சொன்னேன், அவ்வளவேதான். வேறு பதிலுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. நான் மீண்டும் மேமை பார்த்த பொழுது ஷி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்வெல். சார்கிட்ட அந்த வாய்ப்பெல்லாம் நான் கேட்கவே இல்லை. மிஸ்ஸஸ் ஷெரான் கிட்டையும் அதை எதுவும் கேட்கல. நாங்களாம் ஒரு பாடத்திட்டம் போட்டோம். அந்த பாடத்திட்டத்தை திரு நவஜீவன் அவர்களோடு கனடாவில் பகிர்ந்து கொண்ட பொழுது வந்த ஒன்று, இதெல்லாம் நாங்கள் படித்தது தானே, அது கூட இல்லை, இதெல்லாம் நாங்கள் படித்தது தானேன்னா நாங்கள் மாறியிருப்போம், இதெல்லாம் சொல்லி கொடுத்தது தானே, வித்தியாசம் ரொம்ப இருக்கு. சொல்லி கொடுத்ததெல்லாம் படிக்கப்பட்டது, நம்மளா ஒரு மாயை கூட சுத்துறோம், அவ்வளவு வேதம். சொல்லித்தருவது சொல்லித்தரப்பட்டது மட்டுமே, படிக்க வேண்டியது இன்னும் பல இல்லை. கெட் பேக் அகேன், மறுபடியும் ஒரு பிளான் பண்ணிடும், ஆசிரியர்களுக்கும் கொடுக்கணும், மாணவர்களுக்கும் கொடுக்கணும். அதன்படி பார்த்தா எது எடுத்து செல்லக்கூடிய, இங்கிருந்து எடுத்து செல்லக்கூடிய அப்படின்னா எங்களுடைய செயல்பாடுகள் வேறு, எங்க ஊர்ல இருந்து எடுத்து செல்லக்கூடியது அப்படின்னு ரெண்டு விதமா நான் அதை பாக்குறேன். வி குட் பிரிங் அ வெரி வெரி டெஃபினட் ஆக்ஷன் பிளான். இந்த கனவுகள் அலைக்கழிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் கனவுக்கு பின்னால் ஒரு செயல்திட்டம் வேணும். நன்றி அப்படின்னு நான் சொல்லக்கூடியது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான். உறங்க விடாமல் வைத்திருப்பது மட்டுமல்ல, உறங்க விடாமல் இருக்கும் பொழுது எழுதிருத்து போட வேண்டிய வரைபடமும் சொல்லிக் கொடுத்தார். ஸோ வி வர் ஏபிள் டு யார் யார் என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிடும். சில இடங்கள்ல ஓவர்லேப் ஆகும், இட்ஸ் லைக் ரிலே ரேஸ். நான் இப்ப மறுபடியும் சொல்றேன், இது ஸ்பிரிண்டருடைய ரிலே ரேஸ் அல்ல. வாட் நெக்ஸ்ட் கேட்கும் போது இட்ஸ் அ மேரத்தான் ரிலே ரேஸ்.
ஓடணும், மாரத்தான் முடிச்சு கையை நீட்டும் போது அடுத்த தலைமுறையோ அடுத்த நபரோ கையிலிருந்து இது வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா பெரும்பாலும் வந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அம்புக்குறிகள் மட்டுமே. அம்புக்குறிகள் இதுநாள் வரை எந்த யாத்திரிகனோடும் இறங்கி பயணம் போனது கிடையாது. எப்படி போக வேண்டும் சொல்லும், இருக்கக்கூடிய அபாயங்களை சுட்டி காட்டலாம், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கு ஊன்றுகோல்கள் கொண்டு வரப்படவில்லை. ஊன்றிக்கொண்ட கால்கள் இன்னும் உரமாக மாற வேண்டும் என்று சொல்வதற்காக மட்டும்தான் வந்திருக்கிறோம். ஆசிரியர் இதை பொறுத்தவரைக்கும் அப்படிதான் மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு. We were able to meet the teachers for the first 3 days, Jaffna, Kilinochi, Molethim. The moon இடங்களுக்கும் 2016 வந்த போதே போயிருந்தோம். மீண்டும் அந்த இடங்களுக்கு போக முடிந்தது. I should be extremely thankful to the education department. திரு அனந்தராஜ் அவர்கள் செய்த மிகப்பெரிய உதவிக்கு கண்டிப்பாக நன்றி கடன்கிற ஒரு வார்த்தை போதாது. அதற்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் உள்ள கொண்டு வரும். அவருடைய உதவியால இங்க இருக்கக்கூடிய வடமாகாணங்களுடைய கல்வி அமைச்சரிடமிருந்து எங்களுக்கு ஒரு அழைப்பு கடிதம் வந்தது. இந்த ஆறுதல் அமைப்பும் பிளஸ் இங்கிருந்து அவங்களும் எங்களுக்கு அழைத்திருந்தாங்க, நீங்க வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இலங்கை அரசும், வரலாமே அப்படின்னு அதுக்கு துணை வந்த ஒரு ஃபெசிலிட்டேட் செய்த இந்திய தூதரகமும் சேர்த்து எங்களை இங்க கொண்டு வந்தது. முதல் 3 நாட்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் வந்தார்கள், அவங்க கட்டாயம் வரணும் அப்படிங்கிற They were given on-duty permission. அது மட்டும் அல்ல, திருப்பி அவங்க கொண்டு போய் அதிபர் கிட்ட காட்ட வேண்டிய விஷயங்களும் கட்டாயப்படுத்தப்பட்டிருந்ததுனால் வேண்டி விரும்பியோ வேற வழி இல்லாமலோ எங்களுடைய ஆடியன்ஸா உட்கார்ந்துருந்தாங்க. நான் உண்மையை அப்படி சொல்றேன், எப்படி வேணாலும் நீங்க அதை மொழிபெயர்த்துக் கொள்ளலாம். நிறைய கொட்டாவிகள் இருந்தது, நிறைய தூக்கங்கள் இருந்தது, நிறைய களைப்பு இருந்தது. அதை பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருந்ததுனால் இந்த மூன்றும் செய்ய எங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. அதனால் நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம். மீண்டும் மீண்டும் இன்டராக்டிவ் செஷன்ஸ் ஆக கொண்டு வந்தோம். தே ஷுட் டேக் பார்ட் இன் இட். புதுவருடம் பிறந்த போது 2ஆம் தேதி வந்திருந்த ஆசிரியர்கள் அல்ல, 4ஆம் தேதி இந்த 3 நாட்களும் முடித்து திரும்பி போனவர்கள். எவ்வளவு நாள் இது தாங்கும்னு எங்களுக்கு தெரியாது. அகைன் வென் யூ ஆஸ்க், நாங்க தெரிந்தெடுத்த வாய்ப்புகள் பாடங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் ஹாஸ் டு பி ரிப்பீட்டட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ரிகரஸ்லி. மீண்டும் 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 ஒரு ஒரு விதமான மனச்சோர்வும் மெத்தனமும் இனம் புரியாத எத்தனையோ அச்சங்களும் விதைகளாக மட்டுமே இல்லை, வேரும் ஓடி அந்த வேர் இன்னும் ஆழமாகவும் பாய்ந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. மேலோட்டமாக நாங்கள் அதை களை எடுத்திருக்கலாம், விதை போட்டால் மட்டும்தான் செடி வரும், கண்டுகொள்ளாமலும் கண்டிக்காமலும் விட்டால் களைகள் பெருகிவிடும். அந்த களைகளுக்கு நடுவில் விதைகளை தேடுறது எங்களுக்கு ரொம்ப பெரிய கடினமான காரியமாக இருந்தது. பட் வந்திருந்த ஆசிரியர்கள் எல்லோரும் பல வாக்குறுதிகளை தங்களுக்கும் கொடுத்து கொண்டு எங்களுக்கும் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதிபர்கள் கூட்டத்தில் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்ட போது அவங்க சொன்னது, அதிபர்களிடம் குழந்தைகள் முன்னால் சில ஆசிரியர்கள் சில சத்திய பிரமாணங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. பிரைவேட்டா சைலண்டா, when I take promises, I alone is not, நான் the audience, I am an audience. ஆனா 10 பேர் முன்னால் இதை சொல்லும் பொழுது, பகிரங்கமாகும் பொழுது அதில் ஒரு பலவந்தமும் கூட வரும், வேற வழி இல்லாமல். அடுத்தது ஒரு 4 நாட்கள் நேற்று வரை மாணவர்களை சந்திக்கக்கூடிய, நேற்று அல்ல முந்தா நேற்று நினைக்கிறேன், தேர்ஸ்டேயோட வைண்ட் அப் பண்ணோம். மாணவர்களை பார்த்தோம், முதல் நாள் ஏற்பட்ட அனுபவம் அல்ல, 2ஆம் நாள் 2ஆம் நாள் ஏற்பட்ட அனுபவம் அல்ல, 3ஆம் நாள் ஏற்பட்ட அனுபவம் கண்டிப்பாக அல்ல, 4ஆம் நாள். குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் இடையில மௌனமாக பல விஷயங்கள் பரிமாறப்பட்டது, ஆரோக்கியமான பல விஷயங்கள் எங்களால் கண்டடைய முடிந்தது. போக போக விட்டு பிரிய எங்களுக்கு மனம் இல்லாமல் போயிடாதீங்கன்னு சொல்றதுக்கு அவங்களும் அந்த அளவுக்கு இணக்கமும் நெருக்கமும் நம்பிக்கையும் வந்தது. அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஓ லெவல் முடித்த குழந்தைகளும் ஏ லெவல் முடித்த குழந்தைகளும் தொழில் வாய்ப்பு தேடி நிற்கக்கூடிய குழந்தைகளுமாக, ஜாஃப்னாவில் பார்த்த குழந்தைகள் அல்ல கிளிநொச்சி, கிளிநொச்சியில் பார்த்த குழந்தைகள் கண்டிப்பாக அல்ல முல்லைத்தீவு. ஊருக்கு ஊர் வேறுபாடு இருந்தது, ஊருக்கு ஊர் தேவைகள் வேறுபட்டு இருந்தது, ஊருக்கு ஊர் நம்பிக்கையினுடைய அளவு கணிசமாக குறைந்தும் நிறைந்தும் இருந்தது. ஆங்கிலம் எல்லோருக்கும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. துறை வந்திருக்கக்கூடியவங்க எல்லாம் ஆங்கிலத்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தது, அது ஒரு பெரிய ஒரு தட் வாஸ் அ ஹியூஜ் ஹேண்டிகேப், பட் இட் வாஸ் ஆல்சோ அன் அட்வான்டேஜ். கிளம்பும் பொழுது ஆங்கிலத்தில் அவங்களால பேச முடிந்தது. மீண்டும் மீண்டும் குழந்தைகளுக்கு சொன்னது, தாய்மொழிங்கிறது இந்த கதவாக இருந்தால் வந்து போவது உணர்வுகளும் உணர்ச்சிகளும் ஓகே எல்லாம் உள்ளே வந்து போகும், உறவுகள் எல்லாம். ஆனால் ஒரு கதவு வைத்திருக்கக்கூடியனா மறக்காம இத்தனை ஜன்னல் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒவ்வொரு மொழியும் ஒரு ஜன்னலாக திறந்து விடப்பட வேண்டும்னு குழந்தைங்கிட்ட சொன்னதில் We were able to achieve, at least for our personal gratification, எங்களுடைய சுயத்திருப்திக்கு நிறைய எங்களால் கொண்டு வர முடிந்தது.
ஊர் கூடி தேர் இழுக்கிறோம் அப்படின்னு சொன்னது கூட நான் இதுதான் சொல்றேன். இந்த தேர் வடமாக எங்களுடைய மனிதநேயத்தை வச்சிருக்கோம், தேராக நம்பிக்கையை வச்சிருக்கோம், தேருக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியது குழந்தைகளின் எதிர்காலம். இந்த தேர் துண்டு வரலாறு இழுத்தா பத்தாது, 10 கை கடன் வாங்கி ஒவ்வொருத்தரும் எடுக்க வேண்டியிருக்கும். 10 வருட அவகாசம் குழந்தைகளிடமும் எங்களிடமும் ஆசிரியர்களிடமும் நாங்க கொடுத்துருக்கோம். ஏன்னா கல்விங்கக்கூடிய விதை தூவப்பட்டு இட் ஹாஸ் டு விட்ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம். குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளாவது இல்லாமல் இது முளை விட்டு வேரூன்றி வெளியில 2 இலை தெரியறதுக்கே லேட் ஆகும். அதனால 2028 எட்டாம் தேதி சந்தித்த குழந்தைகள் 8ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, 9, 9, 10, 10 கொடுத்துருக்காங்க. வெளியில வரும்போது சில குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாக 28 வரையெல்லாம் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு முன்னாலேயே நாங்கள் முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் செயல்பாடுகள் வாய்ப்புகள் போதுமான அளவு இருக்கு. ஆசிரியர்களுக்கு மிக அழுத்தமாக அவசியமாக மீண்டும் மீண்டும் மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை, இதுதான் எங்களுக்கு தெரிந்த விஷயம்தானே, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டாலும் கூட ஆசிரியராய் இருக்கக்கூடிய வீரத்தை மறுபடியும் மறுபடியும் அவர்களுடைய விழிமீன்களுக்குள்ள கொண்டு போயே ஆகணும். அதற்கான நியூ டெக்னிக்ஸ் ஆஃப் அப்ரோச்சிங் டீச்சிங் அதை சொல்லணும். லேர்னிங் டு லேர்ன், கற்பது எப்படி கற்பது அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒன்று இருக்கு. எல்லாவற்றுக்கும் அஸ்திவாரமாக தேர் ஹஸ் டு பி அன் ஆட்டிடியூடனல் சேஞ்ச். அது கண்ணுக்கு தெரியாத ஒரு நூதனமான விஷயம். வெளியில பார்க்கும் போதெல்லாம் ஆர்வம் எல்லாமே தெரியும், 5 நாள் தாக்கு பிடிச்சா அதிகம். அப்போ பூரண நிலவாக ஒளிர்விடக்கூடிய எல்லா ஆசிரியர்களை பார்த்து எனக்கு மிகப்பெரிய அச்சம், நிலவுகளின் காலம் அல்ல இது. ஏன்னா நிலவுகள் அடுத்த அமாவாசை எப்போ வருமோ பேர் கடிச்சு போயிடும். இது புதிய வெளிச்சம், சூரியன் மாதிரி இரவும் பகலும் இல்லாமல் அமாவாசை போரணியும் இல்லாமல் எப்பொழுதும் ஒளிவிடக்கூடிய உடனடியாக செய்யப்பட வேண்டியது, கண்டிப்பாக செய்யப்பட வேண்டியது. It's not for producing marks. It's not for the mushrooming of parallel colleges, tuition centers. Certainly not. பல்கலை கழகங்கள் பட்டம் தரலாம், வகுப்பறை மட்டுமே வாழ்க்கையின் விழுமியங்களை தரக்கூடியது. அந்த வகுப்பறையினுடைய the quality of learning that takes place inside the class will have to be necessarily monitored. பார்த்தே ஆகணும் நாம். மனச்சோர்வு மீண்டும் மீண்டும் வாயில் கதவை தட்டி கொண்டு திறந்து வைக்கப்பட்டிருந்தால் கேட்காமல் இல்லைன்னா கதவை உடச்சு உள்ள வந்து உட்காருது. சம்திங் வில் ஹாவ் டு பி டன். என்னுடைய கொடுத்த 10 நிமிஷத்துல ஐ திங்க் ஏதோ ஒரு 2-3 நிமிஷத்தை நான் மிச்சம் வச்ச மாதிரி எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோணுது. அந்த அதையும் வேண் பண்ண விரும்பலை. மே ஐ ரிக்வெஸ்ட் ப்ரொஃபசர் பெனட் டு கான்ட்ரிபியூட் ஹிஸ் தாட்ஸ். நன்றி.